தலசு என்கின்ற வேட்டை நாய் தமிழர்கள் மீது பாய்ந்தது. அந்த வேட்டை நாயை பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த கயிறு சர்வதேசத்திடம் இருந்தது. அந்த சர்வதேசம் அந்த கயிறை அவிழ்த்து விட்டது. அந்த வேட்டை நாய் நம் மக்களை கடித்து குதறி இதுதான் சொல்லார். ஏன் இந்த இடப்படுகொலை நடந்தது? உலக வரலாற்று சிறப்பு மிக்க வார்த்தையை முன்வைத்தார்கள். உலக வரலாற்றிலேயே மிக முக்கியமான பதிவு செய்யப்பட வேண்டிய ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய போற்றப்பட வேண்டிய வார்த்தைகள் நாங்கள் எங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஒரு போர் முற்றுகையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய போராளி தலைவன் சொல்கிறார், நாங்கள் சரணடைகிறோம் என்று சொல்லவில்லை, எங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று சொன்னார், கோரிக்கையை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொன்னார். அந்த இடப்படுகொலை என்பது கோரிக்கையை அழிப்பதற்காக நடத்தப்பட்ட படுகொலை. அன்பான தமிழர்களே, 2009 நடந்த அநீதியிலே அவர்கள் நம் மக்களை கொலை செய்திருக்கலாம், பச்சை படுகொலை நிகழ்த்திருக்கலாம், அந்த இடத்தை அழித்திருக்கலாம், ஆனால் அந்த இடம் முன்வைத்த விடுதலை கோரிக்கை என்பது இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறது, திரண்டு கொண்டிருக்கிறது. ஒரு கோரிக்கையை அழிக்க முடியவில்லை, நேரடியாக போரிட்டு அறிக்க முடியவில்லை. அதன் காரணமாகத்தான் வார்த்தைகளின் மூலமாக அரசியலை நம்ம இடத்திலே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இவர் வைக்கக்கூடிய யுத்த முறை என்பது 3-4 வழிகளில் செயல்படுகிறது. ஒன்று, நீங்கள் தமிழீழம் என்ற கோரிக்கை கைவிடுங்கள். நீங்கள் தீவிரவாத கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்கள், அந்த கோரிக்கையை நீங்கள் வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த சலுகைகளையும் பெற்று தந்துவிட முடியாது என்று மேற்குலகமும் இந்தியாவும் இந்த நாடுகளுக்காக வேலை செய்யக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் ஒரு சிலரும் பேசுகிறார்கள். அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அங்கே நடந்ததை நாம் மனித உரிமை மீறல் என்று சொல்லி அதை மறந்து இலங்கை அரசோடு சேர்ந்து நிற்போம் என்றும் அவர் முன்வைக்கிறார்கள். அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று இனப்படுகொலை இல்லை என்பதை சொல்வதற்கு தமிழ் பிரதிநிதிகள் ஒரு சிலர் முன்வைத்தது வந்திருக்கக்கூடிய துயரத்தையும் கண்கூடாக பார்க்கக்கூடிய அந்த கொடுமை நிகழ்ந்தது. அதற்கு பிறகு அவர் வைக்கக்கூடிய 3வது வாதம், தமிழீழ விடுதலை புலிகளும் தவறு செய்தார் என்கிற குற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னார்கள். அதையும் பேசுகின்ற தமிழ் பிரதிநிதிகளை 3-4 நாட்களுக்கு முன்னாக நான் பார்த்தேன். ஆக தமிழர்களிடம் இருந்தே இந்த கோரிக்கையை திரிக்கக்கூடிய நபர்களையும் அந்த யுத்த முறைகளையும் செய்யக்கூடிய நகர்வுகளை இந்த மேற்குலகமும் இந்திய அரசாங்கமும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை முறையிலே அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் என்ன வித்தியாசம், இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு கொள்கையும் வெளியுறவு கொள்கையும் பொருளாதார கொள்கையும் இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியாவினுடைய பாதுகாப்பு பொருளாதார கொள்கைகள் வெளியுறவு கொள்கைகள் அமெரிக்காவிற்கு ஏற்ப மாற்றப்பட்ட பிறகு இந்த 2 நாடுகளும் சேர்ந்து இலங்கையை பாதுகாக்கின்ற வேலையை செய்கிறது. இதை இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நின்று இலங்கையை காக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அனைத்து நாடுகளும் ஓரணியில் நின்று கொண்டிருக்கின்ற அன்பான தமிழர்களே, தமிழீழ விடுதலையை முன்னெடுக்க வேண்டிய யுத்த தந்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ராஜதந்திர ரீதியில் நடத்தப்படுவது என்றால் அதற்கு பின்னணி இருக்கக்கூடிய பலம் என்பது மக்கள் தரும் போராட்டம். இந்த விடுதலை போராட்டம் இப்பொழுது ஈழத்தில் நடக்கவில்லை, இது ஈழத்தில் மையம் கொள்ளவில்லை, இது புலம்பெயர் தேசத்திலும் தமிழகத்திலும் மையம் கொண்டிருக்கிறது. என்றைக்கு ஒரு பொறுக்கி இந்திய அரசினுடைய அதிகாரிகளையும் அதிகார வர்க்கத்தையும் சர்வதேச குற்றவாளிகளாக நாம் அறிவிக்கின்றோமோ அப்பொழுது இந்த ஈழ விடுதலை நோக்கி ஒரு அடி முன்னகர்வோம். எப்பொழுது இந்த சர்வதேசத்தினுடைய சதிகளை அம்பலப்படுத்தி இலங்கையினுடைய அந்த குற்றவாளிகளை சர்வதேசத்திலே முன்னிறுத்துகிறோமோ, எப்பொழுது இந்த மேற்குலகத்தின் நாடுகளும் 3வது உலக நாடுகளிலும் தமிழீழ விடுதலை என்கின்ற கோரிக்கையை அவருடைய பாராளுமன்றத்திலே தீர்மானகரமாக கொண்டு வருவதற்கான போராட்டங்களை நடத்துகிறோமோ அப்பொழுது விடுதலை நோக்கி நாம் முன்னகர்வோம். நான் உங்களிடத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷனில் வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலே சில சமரசங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதே ஐநாவிட மனித உரிமை கமிஷன் 3-4 வருடங்களுக்கு முன்பு 2009 பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஒரு விசாரணை கமிஷனை கோல்ஸ்டோன் என்கின்ற தலைமையில் வைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதில் அவர்கள் சொன்னார்கள், இஸ்ரேல் அரசாங்கம் போர்க்குற்றம் செய்திருக்கிறது, பாலஸ்தீன போராளிகள் போர்க்குற்றம் செய்திருக்கிறார்கள், இருதரப்பும் தவறு செய்திருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு தீர்ப்பாக இவர் முன்வைத்த பரிந்துரை என்பது இஸ்ரேல் ராணுவத்தை இஸ்ரேல் அரசு விசாரிக்க வேண்டும், பாலஸ்தீன போராளிகள் செய்த போர்க்குற்றத்தை பாலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்று முன்வைத்தார்கள். இவர் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று சொல்கிறார்கள், தமிழீழம் என்கின்ற நாடு இல்லை என்று சொல்கிறார்கள். அன்பான தமிழர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஹமாஸும் பயங்கரவாத அமைப்பு என்று அறிவிக்கப்பட்டவை,
பாலஸ்தீனமும் ஐநாவால் அங்கீகரிக்கப்படாத நாடு. ஆனால் அந்த நாடு அந்த மக்களிடையே நிகழ்த்தப்பட்ட குற்றத்தை அந்த நாடே விசாரிக்கும் என்று சொல்கிறார்கள். ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லப்பட்டது, ஐநாவினால் அங்கீகரிக்கப்படாத நாடு என்று சொல்லப்பட்ட நாடு இன்று சர்வதேச விசாரணையை மேற்கொள்ள முடியும் என்பதை இதே அயோக்கிய மன்றம் சொன்னது. இப்போது நடந்திருக்கக்கூடிய அரசியல் என்னவென்றால், இலங்கை அரசு செய்த குற்றத்தை இலங்கை அரசு விசாரிக்கும், சர்வதேசம் விசாரிக்கும், தமிழர்கள் அல்லது விடுதலை புலிகள் செய்த குற்றங்களை இலங்கை அரசு விசாரிக்கும் அல்லது சர்வதேசம் விசாரிக்கும், இதை ஒரு தீர்வாக முன்வைக்கிறார்கள். இதை விட பின்னடைந்த தீர்வாக அவர் வைப்பது, இலங்கை அரசை இலங்கை அரசு விசாரிக்கும், விடுதலை புலிகளை இலங்கை அரசை விசாரிக்கும் என்று முன்வைக்கிறார்கள். இந்த அநீதிதான் இங்கே தீர்ப்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு இந்த இடத்தை விட்டு நாம் நகர்ந்து செல்வதற்குரிய எந்த காரணமும் நமக்கு கிடையாது, எந்த காரணமும் கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு ஒரு விசாரணையிலே ஒரு நீதிமுறையில் எந்த இடத்திலும் நினைக்கப்படவில்லை. அன்பான தமிழர்களே, 1948 நடக்கக்கூடிய அநீதியினுடைய சாராம்சம் என்னவென்றால், இந்த 30 ஆண்டுகளிலே அரசியல் சாசனத்தில் மாற்றம் என்று வேண்டும் என்று போராடிய தந்தை செல்வா அவர்கள் போராடிய கோரிக்கை என்பது, தமிழர்களை ஒரு தரப்பால் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று போராடினார் தமிழர்களை அந்த பாராளுமன்றம், இலங்கை அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழர்களை ஒரு தரப்பால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு ஆயுத போராட்டம் தொடங்கப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் தான ஒப்பந்தமே ஒழிய தமிழர்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 2000 நடந்த அமைதி ஒப்பந்தத்தின் பொழுது தமிழர் தரப்பால் விடுதலை புலிகள் அனுப்பப்பட்ட பொழுது, அமெரிக்க அரசாங்கம் விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாதிகள், அவர்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தமிழரை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக அமைதி பேச்சுவார்த்தை என்பது முடிந்தது. அதற்கு பிறகு 13 வருடங்கள் கழித்து இதே அரங்கில் இப்பொழுது சொல்கிறார்கள், தமிழரை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள், விசாரணை என்பது இலங்கை நடத்தும் என்று சொல்கிறார்கள். அன்பான தமிழர்கள், இந்த அநீதியை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழரை ஒரு தரப்பாக எப்பொழுது சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இதை சர்வதேச நாடுகள் நார்வேயில் துவங்கி இலங்கை வரை பேசுகின்றன, ஒரே குரலில் பேசுகின்றன. நமது கோரிக்கையை முன்வைப்போம், இலங்கை அரசு செய்த குற்றத்தை தமிழீழ விடுதலை புலிகள் விசாரிப்பார்கள், கிளிநொச்சியில் விசாரணை நடக்கும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கப்படும். இலங்கை அரசு ஒரு பயங்கரவாத அரசு என்று தெரிந்தும் தமிழர்கள் விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை நீ கொடுப்பாய் என்றால், இலங்கை அரசையும் சர்வதேசத்தையும் விசாரிக்க வேண்டிய அதிகாரத்தை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு கிளிநொச்சியில் வைத்து நாம் கொடுப்போம் என்ற கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். நமது கோரிக்கையை நாம் வரையறுக்கவில்லை என்றால் பொறுக்கிகள் வரையறுப்பார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது கோரிக்கையை நாம் வரையறுக்கவில்லை என்றால் பொறுக்கிகள் வரையறுப்பார்கள். நமது கோரிக்கையான இலங்கை அரசு செய்த குற்றங்களை தமிழர்கள் விசாரிப்பார்கள், அதற்கான அதிகாரத்தையும் அதற்கான இறையாண்மையையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், உங்கள் நாடுகளில் இருக்கக்கூடிய பாராளுமன்றங்களிலே இந்த கோரிக்கை தீர்மானமாக நிறைவேற்றப்படுவதற்கான போராட்டங்களை இன்றைய தினத்திலிருந்து துவக்குங்கள். வருகின்ற 30ஆம் தேதி இந்த தீர்மானம் வருவதற்கு முன்பாகவே நாம் போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும். வரும் வருடங்களிலே தமிழர் கோரிக்கை என்பது உலகத்திற்கு ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் ஒழிக்க வேண்டும். அதற்கான போராட்ட உறுதிமொழியை இந்த திடலிலே நாம் முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழரின் தாயும் தமிழின தாயும் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி அவர்கள் தனது உரையை நிறைவு செய்திருக்கின்றார். தொடர்ந்து அரங்கத்திலே மற்றொரு புத்தகம் இடம்பெற இருக்கிறது. தமிழரின் வலி என்கின்ற தலைப்பிலே அந்த நாடகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, இடம்பெற இருக்கின்றது. சாயகத்தில் ராணுவ ஆக்கிரமிப்பால் பல